சிட்னியை போல், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னியை போல் வளரப்போகிறது என்று சொன்னேன். மிஸ்டர் செல்லூர்ராஜ் வந்து சில காலத்துக்கு நாளைக்கு முன்னாடி வந்து மதுரையை சிட்னி போல் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னார். சிட்னிக்கு வயசு 250 தான். ஆமாம், மதுரையோட எந்த தெருக்கு போனாலும் அந்த தெருக்கு 2000 வயசு இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு நகர கட்டமைப்பு எவ்வளோ துல்லியமானது. கீழடியிலே நமக்கு ஆச்சரியமானது, மூணு வகையான குழாய்கள் இருக்குது, வடிகால் இருக்குது. ஓப்பன் ட்ரைனேஜ், திறந்த வடிகால், மூடிய வடிகால், குழாய் வடிவ வடிகால். இது மூணையும் பயன்படுத்தினா நீங்கள் வந்து கழிவு நீரை எப்படி வெளியேற்றுகிறீர்கள் என்பதை என்ற தொழில்நுட்பம் தான் ஒரு நாகரிகத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம். இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லைங்க, எத்தனை 100,000 கிராமங்களில் வந்து இந்த மூன்று வசதி இல்லாமல் இருக்கும். ஆனால் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூன்று வசதியோடு ஒரு சாதாரண ஊர் இருந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றது இருக்கு இல்லையா. அப்போ அது இதுக்குள்ளே இருக்குது என்னென்னா, ஒன்று வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும்ற அவசரம், இன்னொன்று பெரிய ப்ராஜெக்டாக போட்டு காசு எவ்வளோ பார்க்கணுமோ அவ்வளோதான். அதை கடந்து மதுரை மக்களுக்கு நன்மை பயக்கிற, எல்லாருக்கும் பயன்படுகிற ஒரு திட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. தகிடரே தோ தகிடரே தகிடரே தோ.